மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு அறுவடை பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டு பெறலாம். குமரேசன், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். தற்போது தமிழர்களின் முக்கிய பண்டிகளான பொங்கல் பண்டிகையில் முக்கிய இடம் பிடித்தது செங்கரும்பு. வீடுகளை முன்பு கரும்புகள் கட்டி பொங்கலிட்டு இறைவனை வழிபடுவர். அதுபோல் விவசாயிகளுக்கு தோரணமாக விளங்கும் கால்நடைகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவர். இந்த வழிபாடுகளுக்கு முக்கிய தளமாக விளங்குவது செங்கரும்பாக இருக்கின்றது. இதனையொட்டி மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் விவசாய முல்லை பெரியார் பாசன தண்ணீரை கொண்டு நெல், வாழை உள்ளிட்டவரையுடன் கரும்பும் அதிக அளவு பயிரிடப்பட வருகிறது பிரகாஷ். மேலும் இதற்காக மேலூர், பல்லவராயம்பட்டி, எட்டிமங்கலம், சுந்தரராஜபுரம், கீழையூர், தனியார் மங்கலம், சருகுவலைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1800 ஏக்கர் அளவில் கரும்புகள் விவசாயிகள் நடவு செய்யப்பட்டு பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மேலூர் பகுதியில் விளைவிக்கப்படும் கரும்பு அதிக அளவு தடிமனுடன் 6 முதல் 8 அடி வரை உயரமுள்ள காணப்படுவதால் தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாமல் கேரளா, குஜராத், மும்பை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கே இருந்து வியாபாரிகள் கரும்புகளை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கொண்டாடப்படும் இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மேலூர் பகுதியில் நடவு செய்யப்பட்டுள்ள கரும்புகள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதற்காக மேலும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் கரும்புகள் அறுவடை பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இது குறித்து அவர்கள் கூறுவது, இந்த பொங்கல் பண்டிகைக்காக நடவு செய்யப்பட்டுள்ள கரும்புகள் வெட்டும் பணியில் கடந்த 10 நாட்களாக மேலாக நடைபெற்று ஈடுபட்டு வருகின்றன. இதற்கு 30 முதல் 40 பேர் கொண்டவர்கள் குழுவாக ஈடுபட்டு வருவதாகவும், அதற்காக 300 கட்டுகள் கொண்ட கரும்பு வெட்டுவதற்கு ₹1500 முதல் 2000 வரை சம்பளம் வாங்குவதாகவும் தெரிவிக்கின்றன. விவசாய கூலிகள் மற்றும் மரம் வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர் பிரகாஷ். விரிவான விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.